வீசும் என எச்சரிக்கை விடுத்திருக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் பொதுமக்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வெளியே வர வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய கத்தரி வெயில் வரும் 29ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. காற்றில் உள்ள ஈரப்பதத்தை ஈர்த்துச் சென்ற உம்பன் புயல் கரையை கடந்துவிட்ட நிலையில் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளார். வட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 3 நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ள பாலச்சந்திரன், பொதுமக்கள் காலை 11 மணி முதல் மதியம் 3:30 வரை காரணமின்றி வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு வட தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட உயர்ந்து வெப்பக்காற்று வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்திலேயே சென்னை மீனம்பாக்கம் மற்றும் திருத்தணியில் அதிகபட்சமாக தலா 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் வேலூரில் 41.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் மதுரை மற்றும் கடலூரில் தலா 41.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் வந்து வெளியிலேருந்து வரவங்களும் வர முடியல, வீட்டிலேருந்து யாரும் வெளியில் மார்க்கெட்டுக்கும் வரமாட்றாங்க, இந்த வெயிலுக்கு பயந்துன்னு வரமாட்றாங்க. கொரோனாவுக்கு முன்னாடியாச்சும் ஓரளவுக்கு அப்படி, கொரோனா வந்து சுத்தமாக இதுக்கு பயந்து வரவே மாட்றாங்க. மன்னார் வளைகுடா பகுதியில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு அங்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும், அதே போன்று தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் கேரள கடற்கரை பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் துறைமுகப் பணிகள் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் கடல் சீற்றம் காரணமாக அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் ஊருக்குள் புகுந்தது. பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் அங்கு நேரில் சென்று பார்வையிட்டார். புதன்கிழமை நிலவரப்படி சென்னையின் ஒட்டுமொத்த கொரோனா வைரஸ் பாதிப்பில் 50% பேர் 34 வார்டுகளைச் சேர்ந்தவர்கள் என கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அதிகபட்சமாக தலைநகர் சென்னையில்தான் கொரோனா தொற்று அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதுவும் குறிப்பாக ராயபுரம், கோடம்பாக்கம், திருவிக்கநகர் மண்டலங்களில் மட்டும் தொடர்ந்து குறையாமல் தொற்று அதிகரித்த வண்ணம் உள்ளது. கடந்த 5 நாட்களில் மட்டும் ராயபுரம் மண்டலத்தில் 426 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மே 16ஆம் தேதி அந்த மண்டலத்தில் 1112 இருந்த பாதிப்பு எண்ணிக்கை அடுத்த 4 நாட்களில் 1538 அதிகரித்துள்ளது. இதற்கடுத்ததாக கோடம்பாக்கம் மண்டலத்திலும் 5 நாட்களில் 219 பேர் புதிதாக கொரோனா பெருந்தொற்றிற்கு ஆளாகியுள்ளனர். புதன்கிழமை நிலவரப்படி அந்த மண்டலத்தில் மட்டுமே மொத்தம் 1192 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. 3வதாக புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய திருவிக்கநகர் மண்டலத்தில் தற்போது பாதிப்பு எண்ணிக்கை 976 அதிகரித்துள்ளது. 5 நாட்களில் மட்டுமே அங்கு 226 பேருக்கு புதிதாக தொற்று பரவியுள்ளது. சென்னையின் ஒட்டுமொத்த பாதிப்பில் குறிப்பிட்ட 34 வார்டுகளில் மட்டுமே 50% தொற்று பரவியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கோயம்பேடு, புளியந்தோப்பு, நெற்குன்றம், பெரியமேடு, கோட்டை, கிருஷ்ணாம்பேட்டை, ராயபுரம், பழைய வண்ணாரப்பேட்டை, முத்தியால்பேட்டை, சவுகார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளும் இதில் அடங்கும். நெருக்கமான குடியிருப்புகளை கொண்டிருப்பதால் இந்த பகுதிகளில் கட்டுக்கடங்காமல் தொற்று பரவி வருவதாக கூறப்படுகிறது. தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட வழிமுறைகளையும் இந்த பகுதி மக்கள் கடைபிடிப்பதில்லை என்றும், மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே தொற்று கட்டுக்குள் வரும் என்றும் நோய் தடுப்பு பணியாளர்கள் கூறி வருகின்றனர். நம்மளோட பரப்பளவு வந்து 26,000 மக்கள் வந்து 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்காங்க. இந்த பாப்புலேஷன் மிகவும் ஜாஸ்தி. அதாவது மற்ற ஏரியாலையோ இல்லை மற்ற இடத்துலையோ பார்க்கும்போது, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸில் பார்க்கும்போது, சென்னை டிஸ்ட்ரிக்ட்ஸில் இதோட பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வந்து சென்னை சிட்டிக்குள்ளேயே இருக்கிற காரணத்தினால நோய் தொற்று அதிகமாக பரவறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் சென்னையில் தற்போது பரிசோதனையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் 10 லட்சம் பேரில் 1821 பேருக்கும், தமிழகத்தில் மட்டும் 4070 பேருக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக சென்னையில் மட்டுமே 10 லட்சம் பேரில் சராசரியாக 12673 பேருக்கு பரிசோதனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னத்திரைப்பட